அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான, டேஸ்டியான, காரசாரமான முட்டை உடைச்சி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி குழம்புக்கு வறுத்து அரைக்க போகிறேங்க. நம்ம என்னென்ன வறுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்திற்கேற்ப வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்திற்கேற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம அது வாசம் வர வரைக்கும் வறுத்தரலாம். நான் இதிலேயே மசாலா பொடியும் சேர்க்க போகிறேங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் மசாலா தூள்லாம் சேர்த்து இதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்க போகிறேங்க. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம வரமிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா இந்த தேங்காவோட சேர்த்து நல்லா இந்த மசாலாலாம் வறுத்தரலாங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் ஆறுறதுக்குள்ளார நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான தாளிப்பு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி சேர்த்துருக்கேங்க. அதையும் பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கிரும். இப்போ இதையும் நம்ம 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு வதக்கிடலாங்க. பாருங்கள், வெங்காயமும் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிருச்சு எண்ணெய் பிரியற அளவுக்கு. பாருங்கள், அந்த மசாலாலாம் ஆறி அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இந்த எண்ணெயில் ஊற்றிடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்ச தண்ணியே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும்போது தாங்க நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேங்க. 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு நம்ம ஊற்றணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றணுங்க, பக்கத்து பக்கத்துலேயே ஊற்றக்கூடாது. இப்போ இதை ஒரு நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சு அந்த முட்டை வேகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்து நல்லா வாசமாக இருக்குது. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி முட்டையை பிரட்டி விட்டுடலாம். முட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு வைக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும், சாப்பிடவும் நல்ல மனமாக இருக்குங்க. இந்த மாதிரி முட்டை குழம்பு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. நம்ம கொதிக்கும் போது கொத்தமல்லி தழை சேர்க்கக்கூடாது எந்த குழம்புக்காக இருந்தாலும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்தோம்னா அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பரான காரசாரமான முட்டைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.